காஸ்ட் காஸ்ட்டு வீக்கிக்கு வர வைக்கிறேன் ஸோ என்னடா இன்றைக்கும் வீடியோ கிடையாது இப்படியே பேசுகிறீங்க எத்தனை தாண்டா கழுத்தம் இருக்கலாம் நீங்கள்லாம் யோசிக்கலாம் இப்போ இதை சாய்ஸ் அண்ட் வீட்டில் சுச்சுவேஷன் சரி இல்லை அதனால தான் வந்து என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கம் நான் போட முடியாது ஏன்னா எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஏதோ அது வேறு எப்படி பண்ண போகிறேன்னு தெரில ஸோ அதனால் அந்த கர்மத்தை முடிச்சதுக்கப்புறம் மேபி நான் வந்து கண்டிப்பாக அக்டோபர் இதுலேருந்து கண்டிப்பாக மந்த்லி ஒரு ரெண்டு வீடியோவை நான் கட்டாயமாக போட்டுருவேன் ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் பார்த்த மாதிரி தான் ஸோ ஹேரியர் ஆர் ஹெக்டர் சரியா ஸோ உண்மையாக சொல்கிறேன் இந்த ரெண்டு வண்டியுமே வந்து போத்தர் குட் காசு ரெண்டுமே ரொம்ப நல்ல வண்டி தான் பட் இதோட ஒரு எண்டை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் சரியா ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் இன்ஜின் தான் சேம் ஃபியட் சோஸ் இன்ஜின் தான் ரெண்டுக்குமே வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்யூன் பண்ணி ஒன் செவன்ட்டி ஹாஸ் பவர் த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் ஆஃப் டார் கொடுத்துருப்பாங்க ஸோ லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிலவங்களுக்கு ஹெக்டர் பிடிக்கும் சிலவங்களுக்கு ஹேரியர் பிடிக்கும் பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தா ஹெ ஹெக்டர் பிடிக்கும் ஹெக்டர் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு காஸ்ட்லி காஸ்ட்லிக்காக ஃபீல் வந்து வெளியேருந்து பார்த்ததே தெரியும் பட்டு எங்கே சொலப்போனா வந்து ரியரில் வந்து டயர் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்காம இருக்கும் ஏன்னா ஹேரியரோட டயரோட இன்ச் மட்டும் அதிகமாக டூ தேர்ட்டி ஃபைவ் சம்திங் வரும் இதுக்கு வந்து டயரோட அந்த இது கம்மியாக இருக்கனால சின்ன வண்டி மாதிரி தெரியும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் வாங்கி ஒரு பெரிய டயர் வந்து நம்ம போட்டு ஓட்டினா நல்லாயிருக்கும் ஸோ ஹேரியரும் வந்து ஒரு சைட் பார்க்க நல்லா தான் இருக்கும் அது இப்போது ரூஃப் வச்சு இறக்கியிருக்காங்க தெரியுமா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது பட் இல்லை ஒரு சேடஸ்ட் திங் இருக்குது அதுமாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன் நான் வந்து இன்னும் நியூ மாடல் பிஎஸ் சிக்ஸ் ஹேரியரை வந்து நான் இன்னும் ஓட்டலை ஏன்னா எங்கள் ஷோரூமில் எங்கள் ஊரில் இருக்க ஷோரூமில் வந்து அது இன்னும் கொண்டே வரல பழைய ஹேரியர் இருக்குது தெரியுமா அந்த ஒன் ஃபிஃப்டி ஹாஸ் பவர் வந்து அதை வச்சு தான் இன்னும் வித்துட்டு இருக்கானுங்க ஸோ அப்படி உள்ள ஊரில் தான் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து நான் ஹேரியர் பற்றி எனக்கு முழுசாக சொல்ல தெரியாது ஓகே ஸோ நான் ஓவரால் பேசிக்ஸாக தான் கம்பேர் பண்ணுறேன் எல்லாேருமே நல்லா தான் போட்டிருக்காங்க பேசிக்ஸ் வந்து ஹெக்டர் நான் நல்லா ஓட்டியிருக்கேன் டீசல் வந்து நல்லா ஓட்டியிருக்கேன் இல்லை பெட்ரோல் தான் கொஞ்சம் நான் அந்தளவுக்கு ஓட்டலை ஸோ ஓட்டலன்னு இல்லை இருந்துச்சு பட் அவங்க கொடுக்கல அவ்வளோதான் சரியா ஸோ வந்து இதுதான் தான் ஸோ லுக்வைஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தானே எப்போவுமே நான் சொல்கிறேன் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது பட் ஹேரியர் வந்து அதுமாதிரி லேண்ட் ரோட் டிசைன் நல்லா தான் பண்ணிப்பாங்க இன்டீரியர் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹெக்டரோட ஃபினிஷ் வேர் லெவலாக இருக்கும் எல்லாமே வந்து ஸோ அந்த சீட்டில் இன்டீரியர் லே அவுட் வரைக்குமே வந்து ரொம்ப தரமாக இருக்கும் ஏதோ ஒரு காஸ்ட்லி காரில் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க சீட்டோட ஸ்ட்ரெச்சிங்கில் வரைக்கும் அதுக்கடுத்து கீழே வந்து ரொம்ப லாங் ஜெர்னி போனால் அந்த தொடப்பாங்க வந்து இப்படி கீழே தொங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வலிக்கும் சரியா இல்லை வலிக்கணும் ஒரு டயர்ட் டயர்டாயிடும் ஸோ அதுக்குனா வந்து ஏற்றமே ஹெக்டரில் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஈவன் பின் சீட்டில் உள்ளவங்களுக்குமே வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும் அண்டு அஞ்சு பேர் போகிறதுக்கு வந்து ஹெக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைக் எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக அந்த சீட்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது ஹேர் வந்து அப்படி இல்லை நாலு பேருக்கு நல்லாயிருக்கும் பட் ஹேர் வந்து அந்த கம்ஃபர்ட் ஹெக்டர் கொடுக்குற கம்ஃபர்ட் வந்து ஹேர் ஏரில் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஹேர் ஏலே நல்லா தான் இருக்கும் பட் வந்து இது ஃபினிஷிங் வேறு ஹேர் உள்ள ஃபினிஷிங் வேறு ஸோ அந்தளவுக்குலாம் கிடையாது சிலனா வந்து ரொம்ப வுட்டில் ஏதோ போட்டு பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கொஞ்சம் செட்டாகாத மாதிரி இருக்கும் செட்டும் ஆகாது ஸோ இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து உண்டு ஹெக்டரில் வந்து லைக் பெரிய சன் கனெக்டட் கார்டெக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இந்த மாதிரி நிறைய இருக்கும் சொன்னாலே சன்ரூஃப் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரினா உண்டு ஹேரியலாம் அந்த மாதிரினா கிடையாது ரொம்ப பேசிக்காக இருக்கும் பட் அதுலேயும் ஒரு பேனாமிக் சன்ரூஃப் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ஹெக்டரில் உள்ள டச் ஸ்க்ரீன் வந்து ஸ்ட்ரக் அடிக்கும் ஸ்ட்ரக் அடிக்கணும் என் ஃப்ரெண்டோட ஒருத்தனோட வண்டியில் வந்து நாங்கள் ஓட் ஊர் என்ன ஒரு ஐம்பது இருபது இருபது கிலோமீட்டர் தான் ஓட்டிப்போம் அந்த இருபது கிலோமீட்டரில் கொஞ்சம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும் அதுக்கடுத்து அது மூவ் எதுவுமே ஆகாது திரும்பி இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் தான் அது ஒர்க் ஆகும் அந்த மாரி வந்து ஹெக்டரில் அப்பப்போ அந்த என்டர்டைன்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும் ஹேரியரில் வந்து நான் வந்து டெஸ்ட் ஆகி வண்டி ஓட்டும் போது அந்த மாதிரி என்ன வரும் ப்ராப்ளம் இல்லை அது ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு ஹேரியரை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் புதுசாக எக்ஸ்ட்ராவோனரியான ஒன்றும் கிடையாது லைக் எப்போ ஆப்பிள் கார்பே ஆண்ட்ராய்டு ஆட்டு இந்த மாதிரி ப்ளூடூத் இந்த மாரி தான் இருந்துச்சு அண்டு உள்ளே வேறு டார்க்கர் தீமில் தீமில்மே வித்தியாசமாக இருந்துச்சு கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஹெக்டாரில் உள்ளதான் நல்லா பெருசாக பப்பர் பேன் இருக்கும் ஸோ அந்த ஹெக்டாரில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டேன் என்னன்னா அந்த ஏசினால் மாற்றிருக்கும் அதில் தான் பட்டன் உண்டு ஸோ அதுவும் மாற்ற முடியாது ஸோ வி ஹேப் டு திரும்பி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் வண்டி ஆன் பண்ணணும் ஸோ அது ஒன்றும் கொஞ்சம் கருப்பு பட் அப்படி வந்து குவாலிட்டி வைஸ் இன்டீரியர் குவாலிட்டினாலும் நான் கண்டிப்பாக ஹெக்டருக்கு தான் சொல்வேன் ஓகேயா ஸோ வந்து ரெண்டு வண்டியிலுமே வந்து டாப் அண்ட்லன்னா வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் இபிடி ரோல் ஓவர் மெட்டிகிரேஷன் சப்பு சவுலன்னு ஏகப்பட்ட கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தேவையோன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் கண்டிப்பாக தேவை ஸோ இந்த ஏபிஎஸ் இஎஸ்பி அதுக்கப்புறம் ரோல் ஓவர் மின்டிகிரேஷன் இதுதான் வந்து தனியாக ஹேர்ல வந்து ஃபோர்டீன் மோட் ஆஃப் இஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த ஃபோர்டீன் மோடு சரியா ஸோ ரெண்டு வண்டியிலையும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஸோ ஹேரியர் வந்து எனக்கு அந்த ஒன் ஃபிஃப்டி இன்ஜின் வந்து ரொம்ப சவுண்டு பயங்கரமாக இருக்கும் மய இறையும் கடுப்பாக இருக்கும் வேண்டாவும் இருபது லட்சரூவா வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் பட் மாடல் ஹேரியர் என்னமோ பிஎஸ்எிக்ஸ் இருபத்தி ஆறு லட்ச ரூபா இருக்குது டார்க் அடிக்ஷன் மாடல்னால் எங்கள் ஊர் ஸோ அது வாங்குறக்க அதுக்கு முந்தின வேரியன்ட் ஜெட்டாகஸே ஜெட்டி அந்த மாதிரிலாம் உண்டு நினைக்கிற மா அது வாங்குறது பெஸ்ட்டு ஸோ அண்ட் எம்ஜி வந்து ஓவராலாக எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வண்டிலேயும் வந்து நான் ஓட்டின வரைக்கும் ட்ரைவிங் டைனாமிக்ஸ் மட்டும் சொல்கிறேன் இன்ஜினை பற்றி எனக்கு ஆரியருக்கு தெரியல அதனால விட்டுருவோம் ஸோ ஹெக்டர் வந்து நல்லா இருந்துச்சு சரியா ஒரு பாஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ அது கீழே வந்து ஒரு டர்பலாக தெரியும் பட் அது வந்து நாமளாக சிட்டிக்குள்ளே ஓட்ட நமக்கு தெரியாது அது கிளச்சும் வந்து ஓரளவு நல்ல சாஃப்டரில் தான் இருக்கும் ஸோ நார்மலாக வண்டி வந்து ஒரு மிட்ரேஞ்சு சூப்பராக இருக்கும் ரேஞ்ச் ஒரு கியரில் வந்து போட்டு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ஹை எண்ட் வந்து போகக்கூடாது ஹைஎண்ட்னா போச்சிங்கன்னா அந்த ஹைஎன்ட் போகிற அளவுக்குன்னா ஃபன்ட் ட்ரைவ் ஃபன் டூ ட்ரைவ் கவலிட்டி கிடையாது வந்து ஹெக்டரு பட் மிட்ரேஞ்சு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் வண்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மிட்ரேஞ்சில் வந்து இதில் குறை என்னென்னா வந்து ஒரு ஸ்டியரிங்னால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வெயிட்டடாக தான் இருக்கும் சிட்டியில் ஓட்டும் போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஒத்த கல்லையே அப்படி திருப்பற அளவுக்கு தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் ஸ்பீடு போகும்போது ஒரு வெயிட் ஆகும் கொஞ்சம் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து இருக்கும் பட்டு ஹெக்டர் வந்து என்னென்னா ஒல்லி அப்படி நெட்டையாக இருக்குமா அதனால் வந்து பாடி ரோல் பயங்கரமாக இருக்கும் அண்டு ஒரு உண்மையாக சொன்னால் நூறு நூற்றி இருபது அந்த ஸ்பீடுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே போகிறது வந்து நம்மளுக்கு ரிஸ்க்கு ஏன்னால் வந்து இப்படி குதிக்கும் ஊ அந்த மாதிரியே கொஞ்சம் ரொம்ப இப்படி வட்டிக்கெல்லாம் வந்து அது அந்த ஹைவேலனால் அப்படி லைட் அப்படி தூக்கி கொடுத்து திரும்ப அந்த பாலத்தில் தான் அந்த ஜாயிண்ட்டு அந்த இடத்துல அது ரொம்ப அப்படி தெரியும் ஸோ அது வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் மற்றபடி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சிட்டிக்குள்ளேனா ஓட்ட அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்து பழத்துலனா போட்டால் அப்படி 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 போயிட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஹேரியர் வந்து கொஞ்சம் ஓரளவு லைட்டாக ஸ்டிஃபராக இருக்கும் ஸோ ஸ்பீடாக போகும்போது ஒரு பள்ளத்தில் போட்டிங்கன்னா ட் ஜூ ஜூ அப்படி போகும் பட் அதே இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓரளவு ஒரு இருபது முப்பதில் போட்டிங்கன்னா ஜுக் ஜுக் ஜு அப்படியே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ட்ரைவிங் டைனாமிக்ஸில் வந்து ஹேரியர் நல்லா இருந்துச்சு ஏன்னா நல்லா ஒய்டான வண்டியில் டயரும் பெரிய சைஸ் அதனால் வந்து இப்படி பார்க்க தான் போகும் ஹேரியரு இது இப்படி பார்க்க என்ன மாதிரி வந்துட்டுருக்கேன் ஹிட்டரு ஸோ அதனால் வந்து நியூ மாடலில் வந்து ரொம்ப சூப்பராக எல்லோரும் போட்டுட்டுருக்கா ஹேரியர் ரொம்ப நல்லா இருக்குன்னு மேபி நான் வந்து சான்ஸ் கிடச்சா போகிறேன் பட் ரெண்டுலேயுமே வந்து பிரேக் சூப்பராக இருக்கும் பட் ஹிட்டரில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நாலு விலும் டிஸ்க் இருக்கும் கொஞ்சம் பிரேக் அடிச்சுன்னா அது ஃப்ரெண்ட்டில் போய் கண்டிப்பாக எல்லாரும் தள்ளும் அது மட்டும் கன்ஃபார்ம் இந்த ரெண்டு வண்டிலையுமே வந்து அந்த சின்ன இது உண்டு ஹே ஹெக்டாரில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் பிரேக் மாதிரியாக இருக்கும் ஸோ லைட்டாக ஃபீல் வச்சுன்னா அந்த ஃபீல் இப்படி இப்படி இப்போ போகும் ஹேர் ஏர் வந்து அந்த பெடலை வச்சு தான் ஃபீல் ஸோ பெடலில் நீங்கள் எந்த அளவுக்கு அமுக்கீவோ அந்த அளவுக்கு அது இதுக்கும் என்னடா அது சொல்ல வரன்னு எனக்கே புரியல லைக் எப்படின்னா இது வந்து மெக்கானிக்கல் பிரேக் மாதிரியாக இருக்கும் லைக்காக நீங்கள் போய் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்களா அப்போ உங்களுக்கு புரியும் சரி அது இல்லாட்டி எனக்கு அது எப்படி தெரில ஸோ மற்றபடி ஹெ ஹேர் எயில் அதேமாதிரி தான் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஹேர் வந்து ஸ்டீரிங் பயங்கர வெயிட் ஸோ அந்த வெயிட் வந்து சிட்டியில் ஓட்டு கடுப்பாக இருக்கும் பட் ஒன்ஸ் ஸ்பீடாக ஓட்டும் போது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அண்ட் ஒருள் டேர்ன் பண்ணும்போது அந்த பாடி வந்து இது அளவுக்கு ஆகாது ஒரு கொஞ்சம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கிளச் எல்லாமே ஒரு ஓகே தான் இருக்கும் அந்த கியர் ஸ்லாட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இந்த ரெண்டு வண்டியிலுமே உள்ளும் ஸோ என்ன இப்போதைக்கு இந்த ரெண்டு விண்டியர்ஸும் உள்ள மைனஸ் சொல்கிறேன் ஸோ மோர் ஓவர் இந்த ரெண்டு வண்டியில் வந்து ஹெக்டர் ஓட்டுறோம் ஹெக்டர் வந்து டாப் பண்ணி எங்கள் ஊருக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வரணும் நினைக்கிறேன் ஹேரியர் மட்டும் தான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்திங் வருது ஸோ வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி வாங்குறது எனக்கு ஒரு லாபமானு கேட்டிங்கன்னா வந்து வெல் டெஃபினெட்லி நோ ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம மற்ற ஸ்டேட் மையம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வண்டி வாங்குறதுனால எல்லாரையும் கூட்டுப்புறக்காக தான் வாங்குவோம் ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது வந்து ஹேரியரை ஓடும் அதுக்கு அடுத்து இனோவா இருக்குது ஸோ இனோவா செவன் சீட்டர் ஆயிரும் அண்ட் வி வெர்ஷன் டைப் வாங்கினா அது வந்து ஒரு இருபத்தி ஆறு லட்ச ரூபா அப்படி தான் வரும் ஸோ அங்கே இன்னொன்று சாய்ஸ் இருக்குது ஸோ இது இந்த அதுக்கடுத்து ஈவன் எம்ஜி ஹெக்டரே இருக்கோங்களேன் ஹெக்டருக்கு போகலாம் நீங்கள் ஹெக்டர் ப்ளஸ் இருக்கலாம் அது ஒரு சவுண்ட் சீட்டர் அதுலேயும் இதே ஹெக்டரில் உள்ள எல்லாம் வந்துடும் அண்ட் ஹெக்டரை விடவும் ஹெக்டர் ப்ளஸ் நல்லாயிருக்கு சேம் இதே இன்ஜின் ஆப்ஷன் இதுலேருந்து வேணால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வேரியண்ட் வந்து இப்படி இருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டு வண்ணுமே நல்ல வண்டி யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட் தான் சொன்னால் நம்ம சும்மா சொல்லிக்கலாம் பேன் சைனீஸ் பண்ணணும் சைனீஸ் அது பண்ணணும் இது பண்ணணும்னு பட் உண்மையாக சொன்னால் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தால் கவர்மெண்ட்டே பேன் பண்ணியிருக்கணும் சரி அண்ட் இதில் வந்து ஹெக்டர் வந்து பயங்கர வேல்யூ ஃபார் மணி ஸோ அதனால் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் பார்த்து ஸோ உங்களுக்கு இது வந்து ஸோ நான் வந்து இந்த இந்த ரெண்டு வண்டியில் நான் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா ரெண்டு வண்டியில் சூஸ் பண்ணோன்னா ஹேரியர் ஆட்டோமேட்டிக் தான் போகணும் ஏன்னா நான் வந்து எப்போமே ஆட்டோமேட்டிக் ஃபேன் தானே அதனால் வந்து ஹேரியர் ஆட்டோமேட்டிக் தான் போவேன் பட் வந்து ஹெக்டாரில் ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் இல்லாத வந்து ஹெக்டருக்கு ஒரு மைனஸ் ஹெக்டாரில் வந்து பெட்ரோலில் இருக்குது பட் பெட்ரோலில் வந்து அவன் என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வாங்கினாலேருந்து வந்து ரொம்ப பெருசான மைலேஜ் கொடுக்கல ரொம்ப மோசமாக கொடுத்துச்சு மோசமாக கொடுத்துச்சுன்னா அவனுக்கு எட்டு அந்த மாதிரி கொடுத்துச்சு ஹெக்டாரோட பெட்ரோல் வெர்ஷன் அண்ட் டீசல் வெர்ஷன் வந்து ஒரு பதினஞ்சு பதிமூணு பதினஞ்சு அந்த ரேஞ்ச் தான் அவனுக்கு வந்துச்சு சரியா அந்த நான் ஓட்டும்போது ஹேண்ட் ஹேரியே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டி வந்து எவ்வளோ காட்டுச்சுன்னா வந்து டே பத்தில் பத்து தான் காட்டுச்சு நான் பண்ண அந்த டைம் இழுத்து போகும்போது நார்மல் ஃபியூல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு தேர்ட்டின்னு இருந்துச்சு ஸோ நான் ஓட்டின ட்ரைவர்ஸ் இன்ஃபர்மேஷன்கிட்ட பத்து நார்மலாக பார்த்திங்க அப்போ ஒரு நல்லா ஓட்டினா வந்து மேபி கொடுக்கலாம் அவங்க சொல்கிற மாதிரி ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து இது தான் ஸோ வந்து இந்த ரெண்டு வண்டியை நான் கட்டாயமாக சூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மாட்டேன் இதுக்கு கீழே உள்ள அந்த ப்ரீமியம் காம்பேக்டில் போனேன்னா அதில் இதை விட விலை கம்மியாக இருக்கும் அண்ட் இதை விட நிறைய செட்டிங்ஸ் உண்டு இல்லாட்டி இதுக்கு அடுத்து உள்ள ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சவன் சீட்டர் போவேன் ஸோ சவன் சீட்டர்ன்னு போது ஏதாவது ஹெக்டர் செவன் சீட்டர் ப்ளஸ் அந்த மாடல் போகலாம் ஹெக்டர் ப்ளஸ்ஸு இல்லாட்டி இனோவா கிறிஸ்தா போகிறது நல்ல சாய்ஸ் அப்படி இல்லாட்டி கூட ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணிங்கன்னா டாட்டாவோட கிராவிட் ஹவுஸ் வருது இதே ஹெக்டர் பேஸ்ட்டு இன்ஜின் அதே பிளாட்ஃபார்மில் ஸோ அதனால் வந்து அதுக்காக வெயிட் பண்ணலாம் பட் போத் ஆஃப் திஸ் கார் ரெண்டுமே வந்து ரொம்ப சேஃப்டியான கார் தான் பட் ரெண்டும் வாங்கினா லோ ஆப்ஷன் வாங்காதீங்க இது வந்து வேஸ்ட்டு லோ ஆப்ஷன் வாங்கி நீங்கள் இருக்கிறதுக்கு வந்து வேற ஒரு லோயர் செக்மெண்ட்டில் உள்ள ஃபுல் ஆப்ஷன் கார் வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா இதில் ரெண்டு ஏர் பேக் கார்னால் லோ ஆப்ஷன் வாங்குறது நம்ம வந்து ஒரு முட்டா போயராகிடும் வாங்கினா ஃபுல் ஆப்ஷன் வாங்க யோசிச்சுக்கோங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட்ரை பண்ணிக்கோங்க பட் ஃபைவ் ஒரு ஃபைவ் சீட்டருக்காக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒருத்தான் தெரியல ஸோ மேபி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு செவன் சீட்டர் கார் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கலாம் இல்லாட்டி கூட நம்ம அஞ்சு பேர் பைக்கெலாம் லக்கேஜுக்கு பைக்கிற நிறைய பூட் கெப்பாசிட்டி உண்டு ஸோ இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க சரியா ஸோ தோ இனோவாவாக ஹெக்டர் பஸ்ஸானு கேட்கும்போது ஐ வில் டெஃபினெட்லி கோ விட் ஹெக்டர் ப்ஸ் ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இனோவா வந்து ஒரு அப்டேட் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ரீசன்காக தான் ஸோ வாங்கி அண்ட் இதான் என் பாய் ஃப்ரெண்ட் கஸ்டு விக்கி ஸோ கண்டிப்பாக வந்து அக்டோபர்லேருந்து மாதம் வீடியோ கண்டிப்பாக போட்டுறான்ப்பா தெரியா ஸோ ரியலி சாரி ஸோ அதனால் வந்து ஒழுங்காக வீடியோ போட முடியல அண்ட் ஸோ ஸோ சாரி ஓகே கைஸ் பாய்